Hey guys, so welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம just ஒரு 30 days protective challenge தான் எடுக்க போறோம். So அதுக்கான challenges நான் fix பண்ணி வச்சிருக்கேன். So அத அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். But இது வந்து என்னன்னா நீங்க இந்த challenge எப்படி பண்ணலாம். இதெல்லாம் என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க்லாம் கொடுப்பேன். And எது இந்த பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட் வச்சுக்கலாம். So இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன். So வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. And அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா ஹாய் அவர் பேர் தன் டிம்மி அண்ட் நம்ம சேனல் ப்ராடக்ட் ரிவ்யூ ஸ்டடி எடிட் வீடியோஸ் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போடும். ஸோ இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கம் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி அவங்க நான் ப்ரொடியூஸ் மிஸ் ஆகிட்டு முடிக்கலாம் பல்லா. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா இந்த சேலஞ்ச் நம்ம ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் டே ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் சொல்வேன். ஸோ இது 30 டேஸ் சேலஞ்ச் தான். ஸோ 30 டேஸ்க்கு நம்ம இதை எடுக்க போகிறோம். ஸோ நானும் எனக்கான ஒரு ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரிவார்டு என்னென்னு நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். லைக் அதை நீங்கள் 30 டேஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 30 டேஸ் ப்ரெடிக்டிவ் சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு இந்த மாதிரி தம்ஸ் அப் சிம்பிளோட பண்ணுங்கள். ஸோ அப்போ எனக்கும் தெரியும் ஓகே நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாங்கன்ட்டோம். ஸோ இந்த ப்ரொடக்டிவ் சேலஞ்ச் எதுக்குன்னா உங்களை இந்த 30 டேஸ் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கா என்ன தான் ப்ரொடக்டிவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் ப்ரொடக்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் புக் படித்தாலும் என்னமோ ப்ரொடக்டிவ் வீடியோஸ் நீங்கள் பண்ணாலுமே இந்த ப்ரொடக்டிவ் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. லைக் என்னதான் பண்ணாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்கல்ல. ஸோ அதனால நான் வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நான் ஒரே வீடியோ லாங் லென்த்தி வீடியோவில் போட்டுட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக லைக் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளோட் பண்ணிக்கலாம் விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாக நான் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டாஸ்க்கில் நான் சொல்லிடுவேன். ஸோ சப்போஸ் இப்போலாம் இந்த ஏ ஃபுஷில் எழுதி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கையும் சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ அந்த டாஸ்க்லாம் நீங்களும் என்னென்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் தினமும் ஒரு ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு வந்து சொல்லுவேன். என்னால் முடிஞ்சால் நான் நிறைய வீடியோஸ் கேப்சர் பண்ணால் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வரும். ஸோ அது மோஸ்ட்லி ரேராக இருக்கலாம் பிகாஸ் நான் இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுனால நானும் அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ மீ டூ சேலஞ்ச் அக்செப்டட். ஸோ நீங்களும் சேலஞ்ச் அக்செப்டா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த சேலஞ்ச் எப்படி பண்ணலாம்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு டே ஒன் டே டூன்னு வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஒரு இப்போ டிவி இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிவியை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கக்கூடாது. ஆர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் வேணாலும் இருக்கட்டும். ஸோ அப்போ பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் டைம் அடிச்சுட்டு உங்கள் மொபைலையும் இந்த மாதிரி டிவிஸ் எதுவுமே பார்க்கணும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி தூரமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ணலாம். பட் கேஜெட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு ரிவார்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் என்ன ரிவார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றது கடைசியாக நீங்கள் கடைசி டேயில் பார்க்கலாம். ஸோ அதை வந்து கடைசி டேயில் அந்த மாதிரி தான் வீடியோ எடுக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் நம்மளோட ஜூன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ வந்து லைக் June 30th வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ ஃபாலோ பண்ணி ஆகணும்லாம் சொல்ல முடியாது. பட் நான் தினமும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் வீடியோஸ் போடுவேன். ஸோ இந்த மந்த்துக்கு இந்த சேலஞ்சாக இருக்க போது ஸோ அந்த சேலஞ்செலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இது சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் நடக்கிறதுக்கு அப்படின்னா லைக் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் நடக்கிறதுனா போடி வீஸ் போகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணோம். சில டிப்ஸ் லைக் சிலதெல்லாம் இருக்கும் நான் வர வர வீடியோஸில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சில பேர் வந்து அந்த சேலஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேலஞ்சு ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லலாம் நான் வந்து சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுவேன் உங்களுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சேலஞ்சாக இருக்க போது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் சேலஞ்ச் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா நான் லைக் நான் என்னோடய ஒரு ரொம்ப பிடிச்ச யூடியூப் சேனல் சொல்லலாம். அதில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் போட்டாங்க அவங்க என்ன ஒரே நாளாக போட்டாலா நானும் ஒரே நாளாக போட்டாங்க நம்ம ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துருவோன்னு பார்த்துட்டேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்களும் இருப்பீங்க சில பேர் என்ன மாதிரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் லைக் ஒரு நாளுக்கு ஒன்று அப்படின்ற வீடியோஸ். ஸோ கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சேனல் வீடியோஸ் இல்லாமல் சில டைம் என்னால் முடிஞ்சால் நம்மளோட லைக்
சில திங்ஸ்லாம் நான் இப்போ போடுற மாதிரி அப்பயும் போடும். அண்ட் சூன் நம்மளோட சேனல் 1 இயர் முடிய போகுது. ஸோ அது என்னென்னா ஆகஸ்ட் மந்த். ஸோ இந்த பட் ப்ரொடக்டிவ் சேலஞ்சுக்கு அப்புறம் ஸோ இது வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் வச்சுருப்பேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சணும். ஸோ இது வந்து பர்த்டே சீரீஸும் நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த மாதம் ஃபுல்லாக சம்மர் லைக் அந்த மாதம் வந்து எனக்கும் பர்சனலி பர்த்டே வருது. ஸோ அதெல்லாம் பர்த்டேல என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன ட்ரெஸ் வாங்குகிறேன், நான் என்னெல்லாம் லைக் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு வரும். அண்ட் என் ஹேர் ஸ்டைல் என்ன, ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பர்த்டே சீரீஸ் ப்ரொடக்டிவ் சேலஞ்சு நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அது பிளாக் ப்ரெஸ் பண்ணி அது எனக்கு தான் போடுவீங்க சார். ஸோ நான் வந்து உங்களுக்கு சேலஞ்சை பற்றி சொல்லிட்டேன், லைக் எந்த டைமில் வரும், நீங்கள் சேலஞ்ச் எப்படி பண்ணணும், நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ரிவார்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஸோ அதை நம்ம நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். ஸோ நானும் உங்க கூட சேர்ந்து சேலஞ்சஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அண்ட் அப்புறம் தான் இந்த வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம சேலஞ்சஸ்லாம் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அடுத்த காலத்து வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா போய் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் நம்மச்சாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பேன், பெல்கம் ப்ரெஸ் பண்ணி அதில் கொடுத்துருவேன். ஸோ நான் போடுற ப்ரொடக்டிவ் சீரீஸ் அண்ட் பர்த்டே சீரீஸ்லாம் இருக்குவேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்குறது ரி பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.